வந்தது பெரிய பெருமை. நன்றி நன்றி. நான் வந்து யாரு தெரியுமா? ஜோதிட சிகாமணி, காரக்குடி காவா சாமி. சாமி இப்பதான் உங்களை பத்தி பேசுங்க, நீங்களே உடனே வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இருக்கு இந்த வீட்டுல இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்கு. உட்காருங்க சாமி. ஏதோ பிரச்சனை இருக்கு. ஐயா ஜூஸ் போடு, எனக்கு ஐயா வீட்டாளமா இருக்கு, ஒன்று கொடுங்க ஐயா. ஒரே நிமிஷம், தெரியும் எனக்கு ஏன் சுவாமிகள் ஏன் இப்ப இப்படி பண்றாரு தெரியும். எதுக்கு ஸ்கிரிப்ட் ரீகலெக்ட் பண்றாரு? அதாகப்பட்ட விசார் கடல்ல கப்பல் ஓடுது, ஆகாயத்துல விமானம் ஓடுது. ஐயோ அது நேத்து பார்த்த வேலையாச்சு. ஐயா இருங்க, நான் பண்ணித்தரேன் சாமி. சின்ன ரிக்வெஸ்ட் இல்ல, நீ எல்லா எபிசோடு வாரீங்க. ஆமா, ஏன்னா வர்ற ஆள்கிட்ட பூரா பண்ணித்தாரு பண்ணித்தாருன்றீங்க, நாங்களே இன்னைக்கு பண்ணித்தாரு பண்ணித்தாரு. ஐயா ஐயா இது நாங்க ரெண்டு பேரும் காலையில பிளைட்ல வரும்போது டிஸ்கஸ் பண்ண ஒரு காமெடி. ஐயா நான் வந்து ஜோசியம் பாக்குறேன், கை ஜோசியம் புடிச்சு கைய புடிச்சு பாப்பேன், காலை புடிச்சு பாப்பேன், புடிச்சு பார்க்க கூடிய ஆளு. உங்க உடம்புல கண்ணுதான் பெருசா இருக்கு, புடிச்சு பார்த்து சொல்லுங்க சாமி. உன் கண்ண பார்த்தா ஐயோ அம்மா, கண்ண பார்த்தா அதனாலதான் இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம், ஆனா எதுமே இல்ல. படாத பாடுபட்டு பார்ட்டி நடத்த அனுபவிக்கிற நீ சோதனை. இரியா வர்றேன். பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே, வாசப்படியில உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க. ஐயா நான் போறேனியா? நான் கூட இந்த அக்கா போறாயா? ஏங்க நீங்க வரும்போது நான் இடையில வர்றேனா? இரியா இரியா, நான் கேக்குறேன், மதுரை முத்தையா நீங்க ஏன் மேல ஏறி உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க? எங்க அப்பா என்ன மேல படிக்க சொன்னாருங்க. ஏ என்ட்ரன்ஸ் நான் கீழே வந்து படிக்கிறாரு, மேல என்ன மேல போய் படிக்கிறாரு? இடைத்தேர்வுன்னா இங்க இடையில போய் உட்காந்து படிப்பாரா? திருப்புதல் தெரியும், திரும்பி திரும்பி படிப்பாரா? நான் போய் மா காப்பாட்ட ஒரு சில வார்த்தைகள் நான் பேசிட்டு வர்றேன், மறுபடியும் வர்றேன். வாங்கயா வாங்கயா, உங்கள் வரவுக்காக நான் காத்துட்டேன். இந்த நேரத்துல இதை நான் சொல்லக்கூடாது, அப்படிதான் சொல்ல வேண்டிய நேரத்துல. எந்த நேரத்துல? அங்க பாருங்க தம்பி, ஐயா எல்லாத்தையும் கலட்டுங்க, செட்டிட்டு எல்லாம் பிரிங்க, அன்னைக்கு படப்பிடிப்பு ரத்துங்க, படப்பிடிப்பு ரத்து பண்ணுங்க. வர்க்க வர என்னால நான் நிகழ்ச்சி நடத்த முடியாது. ஐயா கேட்டல ஒரு சரியா, ஏன் பள்ளத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க? எங்க அப்பா என்ன ஆழமா படிக்க சொன்னாரு. ஐயா ஆழம்ன்றது எனக்கு தெரியாது. ஏன் தொழிலுக்கு நீங்க வராதீங்க. சாமி யாரு? சாமி யாரு? ஐயா வணக்கம் சாமி. நீங்க வீட்டுக்கு நேர்ல வந்து ரொம்ப சந்தோஷம். நேர்ல வராம அப்புறம் கோணலாவா வருவேன்? ஏங்க வந்ததுல இருந்து எல்லாம் பேசி வச்சு பண்றீங்களா, பிளான் பண்ணி பண்றீங்களா, இல்ல அசிங்கப்படுத்தணும் பண்றீங்களா? ஓ பேரு மாக்காப்பா, கரெக்டா சொல்றாருப்பா. ஓ பேரோ மாக்காப்பா, இந்த முத்து சொல்றதெல்லாம் ஜோக்காப்பா, இந்த முத்து சொல்றதெல்லாம் ஒரு ஜோக்காப்பா.
சொல்லலாம் சாமி கரெக்டா பேசுவார். ஐயா மா காப்பா, ஏய் இரியா, ஐயா மா காப்பா, தன மூலம் ரிஷி மூலம் உனக்கு இப்ப விஜய் டிவில நல்ல காலம் அப்படின்னு சொல்லியிருப்பானுவோளே. மக்களை சந்தோஷப்படுத்துறோம் மனசுக்குள்ள சொல்லாத சோகம் ஒண்ணு காத்திருக்கப்பா. கல்யாணம் பண்ண பொண்டாட்டிய வீட்டுல விட்டுட்டு விஜய் டிவிக்கு பொண்டாட்டி ஆயிட்டையே காப்பா. நீ ஈவிபி வாசல்லையே படுத்திருக்கிறது பரிதாப காட்சிகள். ஒண்ணு இல்லப்பா, பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்திருக்கவங்களுக்கும் பாட்டு பாடி இந்த பரிகாரத்தை சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க யாரோ ஒரு மூர்த்தி என்று இருப்பதாகவும், மூர்த்தி அவர் செய்கின்ற கீர்த்திகள் எல்லாம் பெருசாக இருப்பதாகவும். நீங்க இவர்தான் மூர்த்தி. மூர்த்தி ஐயா, மூர்த்தி ஐயா, சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை? என் தம்பி வீட்டை விட்டு போயிட்டேன் சாமி. உங்க தம்பி வீட்டு போயிட்டேன் வச்சிருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ணி ஜாமியா அத சொன்னா தானே ஜாமியா? நம்ம அவனுக்கு ஏதாவது ஒரு வழிகளை பண்ண முடியும். தொழில் நல்லபடியா இருக்கு ஜாமியா? அவன் நல்லபடியா இருக்கும் போது அப்படி நீ சும்மா ஓவரா பேசிட்டு சொல்ல எனக்கு தெரியல, ஆனா அதே போடுவாரு எனக்கு தெரியாது. சரி கதிரு, என்ன பிரச்சனை உனக்கு? அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு நான் கொஞ்சம் காசு தரணும், வீட்டில் கொஞ்சம் கடன் பிரச்சனை, அதை வெளியே போய் ஹோட்டல் வச்சு சம்பாரிச்சு அவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நான் வெளியே ஒரு சத்தியத்தோட வைராக்கியத்தோட போயிருக்கேன். போயிருக்கீங்க? ஆமா. சம்பாதிச்சிங்களா? உங்க கூட யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் கொண்டு வந்தாங்க? முல்லை மட்டும் தான் வந்திருக்காங்க. முல்லை மட்டும் வந்திருக்காங்க? ஏமா கோதண்டம் வரலையா? சரி, முல்லை வந்திருக்காங்க. ஐயா நீங்க ஏதோ ப்ராப்பர்ட்டி காமெடி தேடாதீங்க, நான் முடிச்சுட்டு போயிடுறேன், முடிச்சுட்டு கிளம்புறேன். வேணாம் வேணாம் ஐயா, கும்பிடுறேன், உங்க காலில் கூட விழுகிறேன். நல்லா போய்கிட்டு நல்லா சிரிக்கிறாங்க, நான் முடிச்சுட்டு போறேன். சரி, கோதண்டம் வரல. சரி, இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கீங்களே, எப்படி நீங்க கடன் அடைப்பீங்க? அதுக்குதான் புதுசா ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். என்ன பேருமா? ஹோட்டல் பேரு பாண்டியன். இது பாண்டியன் ஸ்டோர்னு வச்சீங்க? ஆமா. அப்புறம் தான் பாண்டியன் மிஸ் இல்ல, அது எங்க குடும்ப பேர் இல்லையா, வேற என்ன வைக்க முடியும்? சரி, வேற என்ன பேர்லாம் நீங்க சூஸ் பண்ணிருந்தா பண்ணிருப்பீங்க? சத்தியமூர்த்தி தனம் அப்படின்னு வைக்கலாம்னு ஒரு. பாத்தீங்களாங்க, அண்ணன் பேர்ல வைக்கிறாரு, இப்படி ஒரு தம்பி கிடைப்பாங்களா? கை தட்டுங்க. பெரிய இந்த டேட் சொல்லணும், அதுக்காக நீங்க கடையை ஒரு நல்ல நாள் பார்த்து ஓபன் பண்றதுக்கு சொல்லிட்டீங்கன்னா அவங்க. ஆக பிப்ரவரி 31st கடையை திறந்தீங்கன்னா ரொம்ப நல்லா வரும், பாண்டியன் ஸ்டோர் ஓஹோன்னு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து விடைபெறலாம் நினைக்கிறேன். கடைசி கேள்வி சொல்லுங்க. சொல்லுங்க. எங்க குடும்பம் இப்போ ஒருத்தர் பிரிஞ்சிட்டாரு, நாளைக்கு இவரோ இல்ல அவனோ, அவரோ இவனோ, யாரோ யார் இவனோ, எல்லாரும் பிரிஞ்சிருவாங்களா? இல்ல பிரிஞ்சு போன அவரும் வந்து மறுபடியும் நாங்க ஒன்னா சேர்ந்து மறுபடியும் ஹாப்பியா எங்கள் வீட்டில் எல்லாம் அப்படி வருமா? அதாவதுங்க, அந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தா தான் இன்னும் 1000 எபிசோட் நம்ம ஓட்ட முடியும். அப்பதான் நம்ம பாண்டியன் ஸ்டோருடைய 1000வது எபிசோட வெற்றி விழா நம்ம சந்திக்க முடியும். 1000ஆ? அப்ப இது வந்து 1500 மீட் பண்ணலாம், 2000 மீட் பண்ணலாம். இது மாதிரி ஒரு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும், மீட் பண்ண தான் போறோம். வாழ்த்துக்கள் பாண்டியன் ஸ்டோர், மறுபடியும் பாருங்க பிப்ரவரி 31st மறக்காம கடையை திறங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.